விஷயம், நம்ம எப்போவுமே தர்பூசணி வாங்கும்போது டார்க் பச்சை வாங்கக்கூடாது, இந்த லைட்டாக ஒரு மாதிரி இந்த கலரில் தான் வாங்கணும். அப்போது நமக்கு தர்பூசணி எடுக்கும்போதும் கட் பண்ணும்போதும் அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி தர்பூசணி வந்து செலெக்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இதை வந்து கட் பண்ண போகிறேன். இதான் இன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு என்னோடய மகனுக்கு ரொம்பவே பிடிக்கும். தர்பூசணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் அதே மாதிரி தான், எங்கள் நாலு பேருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு ரொம்பவே பிடிக்கும். சரி, இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்து கட் பண்ணியாச்சு. கரெக்டாக வந்து மணி 6 மணி ஆகும். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவேன். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம கையில் வச்சு இப்படி சாப்பிடும்போது நம்ம கையில் தண்ணியும் முடியாது, அதனால் ஈஸியாக கடிச்சிட்டு கடிச்சிட்டு போட்டுடலாம். அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே நான் கட் பண்ணிட்டு நிற்கும்போ ஏதாவது வந்து இன்றைக்கி ஆயில் உள்ளது எனக்கு சாப்பிடணும் போலே இருந்து யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, நமக்கும் ஒன்றும் செய்யவும் முடியலை, என்ன பண்ணலாம், நம்ம வாய் வந்து நோம்பு திறந்தோடனே கஞ்சிக்கு ஏதாவது கேட்குமே அப்படின்னு நான் நினச்சிட்டே நின்னேன். நம்ம ஃப்ரெண்டு தான் பக்கத்தில், எது செய்தாலுமே எனக்கு கொடுத்துடுவாங்க. அந்த பாருங்கள், கொண்டக்கடலை வச்சு பருப்பு வடை வந்து செய்திருக்காங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கா, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சவுண்டு கேட்குது, அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.